நோய்களை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்கின்ற அஞ்சி பயப்படுகின்ற ஒரு காலம் இது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். உடல் ஆரோக்கியம் மிகப்பெரியதோர் அருள் என்பதில் இரண்டு கருத்துகளுக்கு இடமில்லை. ஆயினும் ஓர் இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் உடல் ஆரோக்கியத்தை ஓர் அருளாக பார்ப்பது போல நோயையும் ஓர் அருளாகவே காண்பார். அன்புக்குரியவர்களே, நோயினால் தீங்குகள் ஏற்படுவது போல பல நன்மைகளும் கிடைக்கின்றன. நோயினால் விளைகின்ற நன்மைகளை ஒரு நோயாளி அறிந்து கொண்டால் அவர் நோயை ஒரு சாபமாக பார்க்க மாட்டார். நோயின் போது அதிகம் வேதனை அடைய மாட்டார், விரக்தி கொள்ள மாட்டார். துருக்கிய மகான் பதியுஸ் சமான் சயீத் நூர்சி அவர்களின் புகழ்பெற்ற ரசாயிலுன் நூர் கிரந்தத்தில் ஒரு ரிசாலா நோயால் பாதிக்கப்பட்டவரை விழித்து பேசுகின்றது. ஒரு நோயாளிக்கு நோயினால் விளையும் 25 நன்மைகளை பயன்களை அது விளக்குகின்றது. 25 பயன்களையும் 25 மருந்துகள் என்று வர்ணிக்கின்றார் சயீத் நூர்சி. மற்றும் பல அறிஞர்களும் நோயினால் விளையும் நன்மைகளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். நோய் என்பது ஒரு பிணி அல்ல, அதுவே ஒரு மருந்தாகும். ஆயுள் என்பது ஒரு மூலதனம், அது வீணாக கரைந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அதனை முதலீடு செய்ய தவறினால் அது முழுமையாக அழிந்துவிடும். சுகத்திலும் கஃப்லா எனும் மதிமயக்கத்திலும் ஒருவரது ஆயுள் என்ற மூலதனம் வீணாகிவிடக் கூடாது. நோய் ஒருவரது மூலதனத்திற்கு பெரும் இலாபத்தை ஈட்டித்தரக்கூடியது. இப்படி சொல்பவர் சயீத் நூர்சி. நோய் ஒரு வகை இபாதத்தாகும் என்றும் விளக்குகின்றார் நூர்சி. இபாதத்துகள் இரு வகைப்படும். நேர்மறையான இபாதத்துகள் முதல் வகை, தொழுகை, திக்ர், அவுராதுகள் முதலியன இப்பகுதியில் அடங்கும். எதிர்மறை இபாதத்துகள் இவை இரண்டாம் வகை. ஒரு நோயாளி நோய்க்கு முன்னால் தான் எதிர்கொண்டுள்ள துன்பத்துக்கு முன்னால் தனது பலவீனத்தையும் இயலாமையையும் ஆழமாக உணர்கின்றான். அன்பும் கருணையும் கொண்ட தனது படைப்பாளனை நாடுகின்றான். அவனிடம் புகலிடம் தேடுகின்றான். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனது இந்த அடக்கமும் பணிவும் அடிபணிதலும் அவன் செய்யும் மிகப்பெரிய இபாதத்தாகும். ஓர் அடியான் நோயுற்ற நிலையில் அதிருப்தி கொள்ளாமல் முறைப்பாடு செய்யாமல் சப்ருடனும் சுக்ருடனும் நடந்து கொள்கின்ற போது அவனது நோயுடன் கூடிய வாழ்வு இபாதத்தாக மாறிவிடும். இந்த வகையில் ஒரு நோயாளியின் ஒரு நிமிடம் சிலபோது ஒரு மணி நேர வணக்கமாகவும் மற்றும் சிலபோது ஒரு நாள் முழுக்க நிறைவேற்றிய வணக்கமாகவும் அமைந்துவிடக்கூடும். உண்மையில் உலக வாழ்க்கை என்பது சுகம் அனுபவிக்கும் இடமல்ல, மாறாக நிலையான மறுமை சுகத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்தோடு தான் பெற்றுள்ள ஆயுளை பயன்படுத்தி தியாகத்துடன் போராடும் இடம், கஷ்டப்பட்டு உழைக்கும் இடம். ஒருவர் நோய் முதலான சோதனைகளுக்கு முகம் கொடுக்காத போது அவர் தான் அனுபவிக்கும் சுகபோகம் ஆரோக்கியம் காரணமாக தன்னிலை மறந்துவிடுவார். மதிமயக்கம் அவரை பீடித்துவிடும். மண்ணறையை, மறுமையை, மகிஷரையெல்லாம் மறந்துவிடுவார். அவற்றை வெறுப்பார். தனது வாழ்வை, வாழ்க்கை என்ற மூலதனத்தை வீணாக்கிவிடுவார். நோயோ அவரை தட்டி எழுப்பும், விழிப்படையச் செய்யும். உலக வாழ்வின் உண்மை நிலையை அவருக்கு உணர்த்தும். இந்த வகையில் நோய் ஒரு அற்புதமான உபதேசி, வழிகாட்டி. எனவே நோயை இட்டு அதிகம் அலட்டிக் கொள்ளலாகாது, மாறாக அதற்காக சுக்ருடன் நடந்து கொள்ள வேண்டும். தாங்க முடியாத நிலையில் அல்லாஹ்விடம் சபரை வேண்ட வேண்டும். இப்படி வழிகாட்டுகிறார் நூர்சி. இவ்வாறு நோயினால் விளையும் மேலும் 25 பயன்களை நூர்சி விளக்கியுள்ளார். பெருமை, கர்வம், தலைக்கணம் தகர்க்கப்படுவதற்கு நோய்கள் காரணமாக அமைகின்றன. ஒரு நோயாளி நோயின் வேதனையை அனுபவிக்கின்றான். அதற்காக அவனால் யாரிடமும் கோபப்பட முடிவதில்லை. உள்ளம் உடைந்து போய் பெருமை, கர்வம் பறந்து போய் விடுகிறது. நோயின் காரணமாக ஒருவர் அடைகின்ற மற்றொரு நன்மைதான் பாவங்கள் மன்னிக்கப்படுவது. ஓர் இறை விசுவாசிக்கு சிறிய சோதனையோ, கவலையோ, துக்கமோ, ஒரு முள் குத்துவதால் வரும் சிறிய வேதனையோ எது வந்தாலும் சரி, அதன் மூலம் அல்லாஹ்
அவனின் பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சூப்பர் செய்தி. நோய்கள் நாளை மறுமையில் நோயாளருக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஒருவர் உலகிலே சோதிக்கப்படுகின்ற அளவுக்கு மறுமையில் நன்மைகளை பெற்றுக் கொள்வார். இவ்வாறு நோயினால் கிடைக்கும் பயன்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. நம் மத்தியில் உள்ள நோயாளிகளுக்கு நோயை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் பொறுமையையும் வழங்கி அருள்வானாக. அவர்களுக்கு ஷிஃபா எனும் சுகத்தையும் நிவாரணத்தையும் கொடுத்தருள்வானாக. ஆமீன்.